வடகர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். மழை வர நேற்று ராத்திரம் பேஞ்சுட்டுருக்கு, மானம் வர மூடின்ட்டுருக்கு. ஸோ அந்த மானம் மூடின்ட்டு ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது செய்கிறா மாமி. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்கோ, அது என்ன செய்கிறாங்கிறத மாமி சொல்லுவா. சொல்லுங்கள். மிளகு ரசம் அரைச்சி விட்டு பண்ணுறேன். மிளகு ரசம், ஆமாம். அதுக்கு தேவையானது மிளகு கொஞ்சம், ஜீரகம் வறுக்க மாட்டேன், அதை பச்சையாக வச்சுப்பேன். இதோ மிக்சி ஜாரில் அப்படியே பச்சையாகவே போட்டுக்கிட்டேன். துவரம் பருப்பு அரை ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரே ஒரு மிளகா வத்தல். இதுக்கு பூண்டு இதோட சேர்த்து நெய்யில் சேர்த்து வதக்கி அரைக்க போகிறேன். இதை பவுடர் பண்ண போகிறேன். நெய் விட்டுருக்கேன், ஒரு முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது காஞ்சோன்னே இங்கே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி, ரெண்டு தரம் கரைச்சி, ரெண்டு தக்காளி நசுக்கி போட்டு உப்பு போட்டிருக்கேன் மிளகு ரசத்துக்கு. இது கொதிக்கிறதுக்குள்ளே இதை வறுத்து அரைச்சின்னு வந்துடுவேன். ஆமாம், மிளகு ரசம். சரி, அதுக்கு வந்து வெண்டைக்காய் கறி பண்ணுறேன். சாத்வீகமாக வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் இருக்குது, அதை போட்டு கறி பண்ணுறேன். சாத்வீகமாக, ஓகே. வெண்டைக்காய் கறி, மிளகு ரசம், இன்னைக்கு வந்து எங்கள் அத்தில் மேடம். இது வந்து பாருக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் வதக்கிடலான்ட்டு. பாருக்காய் அதையும் வதக்கிடலான்ட்டு. ஒரு கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, நேற்று சாம்பார் பாக்கி இருக்குது, அதை எரிச்ச குழம்பாக பண்ணிடலான்ட்டு. ஸோ இதுதான் மேடம் எங்கள் இடத்துல. அதனால் பாகற்காயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ப்ரெஷருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ மாமி வந்து ஒன் பை ஒன்றா போடுறேன், சொல்லிட்டு போடுவோம். மிளகு போட்டல, மிளகு போட்டிருக்கேன். சரி, கொஞ்சம் அது வெடிக்கட்டும் மிளகு. அடுத்தடுத்து ஒன்றா போடுறேன். மிளகு வெடிக்கிறதா? ஆமாம். பாட்டு கொத்தமல்லி வர, துவரம் பருப்பு, இந்த கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு, இந்த வரணும் கொஞ்சமாக பூண்டு. இந்த பச்சையாக வதக்கணும்னா பச்சை வாசனை வரும், அதனால் இதை போட்டு இதை வதக்கிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருவேன். ஆறுனவங்க பச்சை மாட போக வதக்கணும். ஆமாம், வெண்டைக்காய் கறிக்கா? ஆமாம், வெண்டைக்காய் என்ன காயிருது, கடுகு போட்டிருக்கேன். இந்த வறுத்த எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ண போகிறேன். இப்போ ரசத்துக்கு ரசம் கொதித்த உடனே இதை போட்டு விளாக இது பருப்பு தொகையில் நல்லாயிருக்கும். பருப்பு தொகையில் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். சின்னது பண்ணுறேன், வெண்டைக்காய் கறியும் பாகற்காய் கறியும் பண்ணுறேன். அதனால் போதும் பருப்பு தொகையில் வரட்டும். எவ்வளோ நேரம் ஆகும்? அதையும் போட்டு கொண்டு அது தேங்காய் வச்சு அரைச்சா முடிஞ்சு போச்சு. பருப்பு தொகையில் ஒன்றும் பெரிய கம்பு சுத்திர வேலை இல்லை, உடனே செஞ்சிடலாம். நான் தான் எதுக்கு, ரெண்டு பேர் தானே இருக்கோம், போகிறோம் இது பண்ணுறேன். உளுத்தம் பருப்பு போடுறேன் வெண்டைக்காய் கறிக்கு. சவக்கணும். ஆமாம், நல்லாவே சவக்கணும். கடுகு வெடித்தவனே சின்னதாக வச்சுக்கோங்க, கேஸை எப்பொழுதும். ஏன்னா போட்ட உடனே உளுத்தம் பருப்பு சவந்துடும், நம்ம மெதுவாக நிதானமாக செய்ய முடியாது, எல்லாமே தீஞ்சி போடுவோம். நம்ம காயை எடுத்து போடுறதுக்குள்ளே சிம்மில் வச்சுட்டேன்னா கரெக்டான பதத்தில் உளுத்தம் பருப்பு நல்ல கோல்டன் கலரில் இது பண்ணுறச்சு நம்ம கரெக்டாக போட்டுடலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட நம்ம பயப்பட வேண்டாம். இந்த பருப்பு இந்த கலரில் உளுத்தம் பருப்பு இருக்கும், கோல்டன் கலர். இதில் வெண்டைக்காய் இது வெறும்னா காரப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு வதக்க போகிறேன். இதில் ஒரு மிளகா தள்ளி தாளித்து பசுமையாக வதக்குவேன். இது வந்து இப்போ காரப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு வதக்க போகிறேன்.
வதங்கினதுக்கு அப்புறம் தான் போடுவோம். எல்லாமே பாதி வதங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு, முக்காவாசி வதங்கினதுக்கு அப்புறம் தான் காரப்பொடி, கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சத்துக்கு பெருங்காயத்தூள். இதுதான் என்னோடய மெத்தட். இப்போ வெண்டைக்காய் கறிக்கு உப்பெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், அப்படியே வதக்கிட்டு இருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இங்கே ரசம் கொதிச்சுட்டு இருக்கு. இது அரைச்சிட்டு வந்து மாமி காமிப்பா. வெண்டைக்காய் கறி, வெண்டைக்காய் கறிக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் காரப்பொடி போடுவேன். அதை நல்லா வதங்கட்டும். எங்களுக்கு வந்து இந்த கொழகொழப்பு ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் இந்த கொழகொழம் நான் எடுத்து வெண்டைக்காய்னு நீங்கள் நினச்சேன்னா, கடுகு உளுத்தமருப்பு தாளித்து வெண்டைக்காயை போடுற மூலம் அப்போவே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டேன்னா இந்த கொழகொழப்பு வராது. வெண்டைக்காய் இங்கே மிளகு ரசம் குறைச்சி லாவணமா? இதில் கொஞ்சம் பூண்டு போட்டேன். அது வெந்துருத்தான்னு பார்த்தோம்னா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது அப்படியே இதில் போட்டு விளாவிடணும். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி வர, துவரம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், மிளகு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கண்டந்தப்பிள்ளி போட்டு வறுத்து அரைச்சி, இதுலேயே இந்த நெய்லேயே வறுத்து அரைச்சி போட்டால் கண்டந்தப்பிள்ளி ரசம். இது பிளைன் மிளகு ரசம், ரெண்டு குச்சி கல்லா கண்டந்தப்பிள்ளி வச்சோம்னா உடம்பு வலியெல்லாம் கேட்கும். நல்லா அதுக்கு பேர் மூலிகை ரசம்னு பேர். உடம்பு வலி கேட்குறதுக்கு இதுவும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு சளி ஜலதோஷம் சளியெல்லாம் வந்து நெஞ்சில் இருந்த காரணம் இப்போ ஜுரங்கிற எல்லாரும் இந்த கிளைமேட் மாறுறது இல்லையா. நல்லா சின்னது பண்ணிட்டு பவுடராக தான் போடணும். பவுடராக தான் போடுறேன். அதிமுத்தி போடலாம், பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி போட்டால். அந்த ரா ஸ்மெல்னு சொல்லுவா இல்லையா, அதோட இந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். அப்படி பவுடர் பண்ணி போட்டால் ரசம் ரெடி. நுரகட்டணும்னு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இந்த டயத்தில் உப்பு எவ்வளோ வேணும்னு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி விழாவலாம். மிளகு ரசம் ஈச்ச மிளகா வந்துருக்கா, நல்ல வாசனையாக இருக்கு. இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கறி பண்ணியிருக்கா வெண்டைக்காய் கறி. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பாகற்காய் கறி இதெல்லாம் பண்ணியிருக்கா. இனிமேல் தான் பாகற்காய் கறி பண்ண போகிறேன். பண்ண போகிறேன். இது கறிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காரப்பொடி லைட்டாக அவ்வளோதான். ஆற்றுல செஞ்ச காரப்பொடி, தனி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் வெண்டைக்காய் கறிக்கு. சேர்த்து வதக்கினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் லைட்டாக. ரசத்துக்கு நுரக்கட்டி எடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கக்கூடாது, கொதிச்சா கசந்து போடும் ரசம். அதனால் நெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டிடுறேன். தாளிக்க போடுறதா? கடுகு கடுகு தாளித்து கொட்டிட்டேன். இந்த மிளகு ரசத்துக்கு? ஆமாம், டெய்ல கடுகு தாளித்து கொட்டிட்டேன். சரி, அடுத்து எரிச்ச குழம்புக்கு வெங்காயம் வதக்கிறேன். மோர்ஞ்சத்துக்கு நல்லாயிருக்கும். அதை அப்படியே வதக்கிட்டு சாம்பார் வச்சு கொதிக்க விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் என்ன மாதிரி கடவுள் ரொம்ப தாளிக்கணுமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு வெறும் ஒரு முட்டை எண்ணெயை விட்டு இந்த இதை நல்லா சுருள வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா இந்த குழம்ப போட்டு இதில் நல்லா கொதிக்க விட்டு அரைச்சினோம்னா எடுத்த குழம்பு சின்னதாக வச்சு. ஆமாம், வெண்ணெய் இந்த வெங்காயம் போடுறதுனால புளி ஒரு பீஸ் உப்பு போட்டுடும். அவ்வளோதான்.
வதங்கட்டும். இது கறி வதங்கிட்டு இருக்கு. இது பெருங்காயம் போடணுமா? பெருங்காயத்தை போட்டு பாருக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். கறி ஆல்மோஸ்ட் ஓவர் முடிஞ்சிட்டு மாதிரியே குழந்தை எல்லாம் சாப்பிட்றதுனால ஜாஸ்தி உரப்பு இதெல்லாம் ஜாஸ்தி போட வேண்டும். மிளகு ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றேன். கிளைமேட் மாறுறதுனால எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் மிளகு ரசம் பண்ணி கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மூணு ரசம் மிளகு வேறு ஏதாவது டவுட்னா கூட மாமிட்ட கேட்கலாம் எப்படி செய்யறதுன்னு. பாகற்காய் கறிக்கு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். பாகற்காய் கறி, இந்த பாகற்காய் கறி சாப்பிட்டா ப்ரெஷர் குறையும், உடம்புல இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, கொஞ்சமாக அது போட்டு நம்ம தகுந்த மாதிரி பதமாக இது பண்ணி வதக்கிட்டு வச்சிடணும். இது என்ன நான் போட போய் பார்க்க கடுகும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு புளியும் அவ்வளோதான். சரி, என்ன காய் இருக்கா? இந்த காஞ்சு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, இது வந்து மிதிப்பாகலா? மிதிப்பாகல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? மிதிப்பாகல் வந்து விலையும் ஜாஸ்தி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ப்ரெஷரு இதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். எல்லாத்துக்குமே உடம்புல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி பாகற்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள்லாம் சாப்பிடலாம். பாகற்காயை போட்டாச்சு. இங்கே பாருங்க, இங்கே இந்த கறி வெண்டைக்காய் கறி முடிஞ்சு போச்சு. இங்கே பாகற்காய் எரிச்சி குழம்புக்கு இங்கே வாங்கி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இதான் இன்னைக்கு அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக எரிச்ச குழம்பு கொதிக்க விட்டு கேஸை தொடச்சிட்டு வந்துடுவோம். வேற ஒன்றும் அதுக்காக தான் இதெல்லாம் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் வதங்கட்டுமா? வதங்கட்டும். உங்களுக்கு அப்படி சப்போஸ் ஏதாவது செய்கிறது வந்து முதல் நாள் வந்து சாம்பார் மிஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சேன்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மறுநாள். அது நம்ம செய்கிறது நல்லா கொதிக்க விட்டு செய்கிறோமோ அந்த சாம்பாரே நல்லாயிருக்கும். சாம்பாரே வீணாக போகாது. ரெண்டு நாள் ஆனாலும் மாமி பண்ணுற சாம்பார் அப்படியே இருக்கும். இருந்தாலும் மறுநாள் கொஞ்சம் அதை வந்து லைட்டாக கொதிக்க விட்டுட்டு தொட்டு சாப்பிட்டா இப்போ தயிர் சாதத்துக்கு நல்லா பசஞ்சே சாப்பிடுவேன். எரிச்ச குண்டு சாதம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் வதங்கிட்டு ரெண்டு பேரும் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. அது நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் நாளிகை கழிச்சு காமிக்கலாமா? உப்பு போட்டுறா? உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக மாமி அடுத்த ஒன்று போடுறா. காரப்பொடி கொஞ்சமாக, ரெண்டு பெருங்காயம் கிடையாது. ஓ, கசப்பு பெருங்காயம் போட்டா? பாகற்காய்க்கு பெருங்காயம் கிடையாதா? ஆமாம்.
எப்போதுமே காரப்பொடி உப்பு, ஆமாம் காரப்பொடி உப்பு இல்லைன்னா தேங்காய் பாசி பருப்பு போட்டு கறி பண்ணணும். இது மாதிரி இதில் அடியில் பாசி பருப்பு போட்டு பாருக்காயை போட்டுடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவலை போட்டு அது ஒரு மெத்தடு. ஆக்சுவலாக அப்படிதான் பண்ணணும். இந்த பாருக்காயோட மூணு சத்தும் கிடைக்கணும்னா அப்படிதான் செய்யணும். எரிச்ச குழம்பு ரெடியாக இருக்கு. இங்கே வதங்கட்டும், வதங்கணுமா? ஆமாம், இந்த இது கொஞ்சம் உப்பு போட்டுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உண்டான உப்பு கொஞ்சமாக. பொதுவாக உப்பு போட்டாலே நல்லா வதங்கிடும் தக்காளி வெங்காயம் நல்லா. உப்பு போட்டால் அடுத்த செகண்டு வதங்கட்டும். இந்த எரிச்ச மாமா மாமியை வந்து இந்த எரிச்ச குழம்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும், அதில் போட்டு கொதிக்க விடாது. உடனே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொதிக்கணும் இல்லையா? நல்லாவே கொதிக்கணும். நல்லா கொதித்து எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ராத்திரி வரைக்குமே நல்லா இருக்கும். நம்மளுக்கு காத்தாலும் தீந்து போயிடும், இருந்தாலும் ராத்திரி வரைக்குமே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அந்த சமையல் ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன மெனு ஒரு சொல்லுங்க மாமி சொல்லுவா. இன்னைக்கு என்ன மெனு பண்ணியிருக்காங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதம், 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 ரசம், மிளகு ரசம், மிளகு ரசம், மிளகு ரசம், பாருக்காய் கறி, பாகற்காய் கறி, சரி, வெண்டைக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, சரி, எரிச்ச குழம்பு, எரிச்ச குழம்பு. ஸோ இதுதான் எங்கள் இடத்துல இன்றைக்கி மெனு. ஸோ எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கேளுங்கோ. இது மாதிரி ரசம் எப்படி பண்ணுறது, மிளகு ரசம் எப்படி பண்ணுறது, இது எரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தானே மாமிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கோ. எல்லோரும் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ விடாமல். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், பாய்.